எல்லாம் புகழும் இறைவனுக்கே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீழக்கரை கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அல்டிமேட்டான கோழி குருமா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிப்பத்திரி, ஜாதிக்காய், சீரகம், ரம்பலை, அப்புறம் முந்திரி, தேங்காய். இப்போது இது செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துட்டு, அப்புறமா இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்துக்கிறேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி மீட் ரெசிபி செய்யும்போது அதில் ஆயிலும் கீயும் சேர்த்துண்டா நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும். இப்போது என்ன சூடாயிடுச்சு, அடுத்து இதில் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற 200 கிராம் பல்லாரி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இது லைட்டாக கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிடலாம். 1 ரம்பலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 பங்கு ஜாதிக்காய், 2 பூ ஜாதிப்பத்திரி, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 3 பட்டை. இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்த்திங்கன்னா இந்த குருமா வந்து நல்ல மணமாக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா பொரிஞ்சு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு, ஸ்பைசஸும் பொரிஞ்சு நல்ல மணம் வந்துருச்சு. இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் தான் இதில் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதோட பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கிறேன். எங்கள் பசங்க காரம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால நான் இதில் 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக 1 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன். மிளகாய் தூளையும் மஞ்சள் தூளையும் இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கும் போது குருமா வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கிடைக்கும். எண்ணெயில் இந்த மசாலா தூள் சேர்க்கும் போது தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுத்து இதில் புளிப்பு இல்லாத கெட்டியான தயிர் 1/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குருமாக்கு வந்து தக்காளி தேவைப்படாது. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 1 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு 7-8 தண்ணி அலசும் போது இதில் உள்ள கவுச்சி வாடை சுத்தமாக இருக்காது. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். இந்த குருமாக்கு நான் ஜாதிக்காய் ஜாதிப்பத்திரிலாம் சேர்த்துருக்கேன். ஸோ சேர்த்தா நல்ல மனமாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி விலையெல்லாம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் தக்காளி சேர்க்காமல் இந்த மாதிரி குருமாவை செய்யுங்க. இது சாதம், இடியப்பம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த 3 மசாலாவையும் சேர்த்ததுக்கப்புறம் கறி மசாலா கூட நல்லா படுற மாதிரி பிரட்டி விட்டுக்கோங்க. மசாலா பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி ஆயிரும். நம்ம இதுவரைக்கும் இதில் தண்ணி எதுவும் சேர்க்கலை. இந்த குருமா வந்து ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், சப்பாத்தி, இடியப்பம், ஆப்பம் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கும் அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் கீ ரைஸ் செய்யும்போது இதை சைடிஷாக செய்வோம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது கறி வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி விலை அதிகமாக கிடைக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சிக்கனை நம்ம குருமாவை செஞ்சுட்டோன்னா தக்காளியோட யூஸ் இருக்காது. இந்த குருமாவை நீங்கள் 1 தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. இப்போது இதை மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிக்கிறேன். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கறி ஒரு 80% குக் ஆயிடுச்சு. இது நல்லா கலக்கலன்னு கொதிக்குது, நல்ல மணமாகவும் இருக்குது. அடுத்து இந்த குருமாக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் தேங்காயும் முந்திரியும். சின்ன தேங்காயில் 1/4 மூடி தேங்காயும் 15 முந்திரியும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காயும் முந்திரியும் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போது அரைச்ச ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த கேஷ்யூ கோகோனட் பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேஸ்ட்டு சேர்த்தா தான் நமக்கு குருமாவோட கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ஸோ இது தண்ணியாக இருக்கிறதுனால இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சுக்கிடலாம். ஃபைனலாக இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகளை துவிக்கிடலாம். ஸோ மல்லி இலையை நான் நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த கோரியண்டர் லீவ் சேர்த்ததுக்கப்புறம் இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிடலாம். இப்போது குருமா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குது. ஸோ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு 1 தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்படியே விட்டுட்டோன்னா கீழே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை எல்லா விதமான மெயின் டிஷ்ஷுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த சிக்கன் குருமாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.